ஸ்ரீலங்காலையும் கணக்கு சேஞ்சஸ் வந்திருக்கு, அதே மாதிரி ஸ்ரீலங்கா கிரிக்கெட்லேயும் கணக்கு சேஞ்சஸ் வர்ற மாதிரி ஒரு கதையும் வருது. வாங்க அதை பற்றி கிரிக்கெட் கலாட்டில் கதைப்போம். வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்க்காண்டி ஸ்ரீலங்கா பாகிஸ்தானுக்கு சீரியஸ் ஒன்று போக போகிற நிலையில் உங்களோட எஸ்எல்சி ஒரு புது டெக்னிக்கல் சேஞ்ச் ஒன்று செஞ்சுருக்காங்க. பாகிஸ்தானில் முன்னாள் கோச் மிக்கி ஆதரை ஸ்ரீலங்காவுக்கு கூப்பிட்டுருக்காங்க கோச் பண்ண சொல்லி, அப்படி ஒரு செய்தி வந்திருக்கு எங்களுக்கு. அதாவது அது உண்மையாக உண்மை இல்லையாண்டு இது வரைக்கும் தெரியல. இந்த நிலையில் முன்னாள் கோச் ஹத்துர் சிங்கோக்கு என்ன நடந்திருக்கு அதை பற்றி கதைக்கிறது நம்ம ரிஷாட் இன்னைக்கு வந்திருக்கிறாரு. உண்மையில் கஜானன் ஹத்துர் சிங்க ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டுக்கு வந்தார் 2018 ஜனவரியில் வந்து கண்ட்ராக்ட் சைன் பண்ணி. ஸோ சந்தோஷமாக வேலையை ஸ்டார்ட் பண்ணார். ஏன்னு சொன்னால் அவர் ஒரு முக்கியமான ஒரு கோச், உலக கிரிக்கெட்டில் பேசப்பட்ட ஒரு கோச். அவர் பங்களாதேஷ் டீமை உலக கிரிக்கெட்டில் முக்கிய முதல் நிலை ஒரு அணியாக கொண்டு வந்த பெருமை அவருக்கு தான் இருக்குது. ஸோ நாங்கள் அவரை சண்டை பிடிச்சி தான் நாங்கள் ஸ்ரீலங்கா எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ அந்த கிரெடிட்டெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. இவரை ஸ்ரீலங்கா கொண்டுட்டு வந்து ஸ்ரீலங்காவில் நாங்கள் மாற்றங்களை செய்ய முனைந்தோம். ஆனால் அது ஒரு சில நேரங்களில் சக்ஸஸ், இன்னொரு சில நேரங்களில் அது சக்ஸஸ் ஆகலை. ஸோ இப்படியான மேடு பள்ளங்கள் ஹத்துர் சிங்கினுடைய கோச்சிங்கில் நிறைய நடந்துச்சு. ஸோ இந்த விஷயங்களை நாங்கள் பேசிக்கல. அவர் 20,000 அமெரிக்க டாலர்ஸ் அந்த மாதிரியான ஒரு கண்ட்ராக்டில் தான் ஸ்ரீலங்கா வந்தார். அவருக்கு பல சலுகைகளை கூட கொடுத்தாங்க. ஸோ இவர் இப்போது எங்கே இருக்காரு இல்லை அப்படின்ற விஷயம் எங்களுக்கு தெரியலை. இப்போ விசாரணைகளை ஸ்ரீலங்கா கிரிக்கெட் செஞ்சுட்டு போகுது. இவர் உத்தியோகபூர்வமாக அந்த கோச்சிங்கிலிருந்து இவர் அனுப்பணும் அந்த விஷயத்தில் மும்முரமாக ஈடுபட்டு கொண்டு இருக்காங்க. இல்லை நீங்கள் கோச்சிங்லேருந்து அவரை அனுப்பணும்னு சொன்னதால் இப்போ இன்னொரு நியூஸ் வந்துச்சுன்னு அவர் வந்து நஷ்ட வீடு கோரியிருந்தார். அதாவது லீகலாக கோர்ட் மூலமாக அணுகி அவர் ஒரு பெருந்தொகை பணத்தை வந்து எஸ்எல்சிலேருந்து நஷ்டடாக கேட்டிருந்தார். ஏண்டா அவர் வந்து ஒரு கண்ட்ராக்டட் கோச், அதாவது 2022 வரையும் அவர் கண்ட்ராக்ட் பண்ணியிருந்தார். பட் இப்போ அந்த கண்ட்ராக்டை டெர்மினேட் பண்ணதால் அந்த மீதி இருந்த வருஷத்துக்கு இப்போ எஸ்எல்சிலேருந்து நஷ்ட ஈடு கேட்டுருக்கார். உண்மையில் அதே விஷயத்தை தான் எஸ்எல்சி சொல்லியிருக்கு. அவர் எந்த காசு கேட்டாலும் நாங்கள் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கோம். ஸோ அவர் ஸ்ரீலங்கா வாரத்தில் என்ன பிரச்சனைன்னு எங்களுக்கும் தெரியலை. பொறுத்திருந்து பார்க்கலாம், அவருடைய அந்த பிரச்சனை மிக விரைவில் முடிவுக்கு வரும். நாங்கள் புது ஒரு கோச் எதிர்பார்த்துருக்கோம், அந்த விஷயத்தை தான் இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் பேசி கொண்டிருக்கோம். ரெண்டு நடக்க முடியாத விஷயத்தை நடத்தி காட்டினார். அது என்னது? அதாவது அவர் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு கோச் பண்ண நேரத்தில் இங்கிலாந்தை வந்து இங்கிலாந்தில் வச்சு 43 வருஷத்துக்கு பிறகு இங்கிலாந்துல வச்சு இங்கிலாந்து ரிபீட் பண்ண. அது மட்டும் இல்ல, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஆகாதுன்னு தெரிஞ்சும் தெரியும், எங்களுக்கு எல்லாரும் தெரியும். 2017 சாம்பியன்ஸ் ட்ரோபி ஃபைனல், அதேதான். ஏன்னா சாம்பியன்ஸ் ட்ரோபியில வச்சு இந்தியாவை ஃபைனல்ல பீட் பண்ணாங்க பாகிஸ்தான். அதுக்கு முதல் எந்த ஒரு ஐசிசி ட்ரோபிலையும் இந்தியாவை பாகிஸ்தான் பீட் பண்ணதில்ல. இந்த பீட் நடந்ததுக்குல அதுக்கு பாகிஸ்தான் கோச் பண்ணது மிக்கியாது. அது மட்டும் இல்லை, 2016 அதுக்கு முடிஞ்சால் 17 நாங்கள் இப்போ ஐ மீன் நாங்கள் இந்த வருஷம் வந்து பாகிஸ்தானை ஒயிட் வாஷ் பண்ணதானே. ஆனால் மிக்கியாதரோட கோச்சிங் காலத்தில் 2017 நாங்கள் பாகிஸ்தானில் ஒயிட் வாஷ் பண்ணப்பட்டோம். இதுலேருந்து தெரியுது மிக்கியாதரோட அந்த எஃபெக்ட், பாகிஸ்தானில் வச்சிருந்த எஃபெக்ட். அதே போல் பாகிஸ்தான் சூப்பர் லீக் தெரியும் அண்மை காலமாக பிரபலமாக பாகிஸ்தானுடைய இளம் வேகப்பந்து வீச்சாளர்கள் அடிக்கடி நாங்கள் பேசிட்டு இருக்கோம். இப்போ ஆஸ்திரேலியாவினுடைய டெஸ்ட் போட்டியிலையும் நசீம் ஷா அண்ட் ஒரு 16 வயசு ஒரு ஸ்கூல் பாய் வந்திருந்தார். ஸோ அவங்க பிஎஸ்எல் மூலமாக பாகிஸ்தான் சூப்பர் லீக் மூலமாக பல்வேறுபட்ட இளம் வீரர்களை கொண்டு வந்தாங்க. ஸோ இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா இப்போ அதே மாதிரி இப்போ ஸ்ரீலங்காவுக்கு முக்கியாத வந்தாருண்டா எஸ்எல்பிஎலையும் ஸ்ரீலங்கா ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய சான்ஸ் இருக்குன்னு சொல்றீங்க? உண்மையிலா எஸ்எல்பிஎல் வார வருஷம் நடக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள் அடிபட்டு கொண்டு இருக்கு, எங்களுக்கு தெரியல. அது நடக்கும்போது நாங்கள் எங்களுடைய கிரிக்கெட் கலாட்டா மூலமாக எங்களோட ஃபேன்ஸுகளை நாங்கள் கட்டாயம் சொல்றோம். அவர்கிட்ட கோச்சிங்கை பற்றி நாங்கள் சொல்லிக்கல. அவர் இப்போ வந்து டாக்கா டைனமிக்ஸையும் கராச்சி கிங்ஸையும் கோச் பண்ணி கொண்டிருக்கிறார். இல்லை பண்ணியிருக்காரு, பட் இப்போ இந்த அடுத்த வருஷம் என்ன மாதிரின்னு தெரியல. பிஎஸ்எல்ல என்ன சொன்னால் அவர் ஏற்கனவே ஒரு கசப்பான ஒரு மனக்கசப்போட தான் பாகிஸ்தான்லேருந்து போயிருக்காரு. அவர் பாகிஸ்தானில் மட்டும் இல்லை, அவர் முதல்ல கோச் பண்ணப்பட்ட இங்கிலாந்து சவுத் ஆஃப்ரிக்கா முதல் ரெண்டு இதுலேயும் வந்து அந்த சுமூகமாக வந்து அவர் அந்த கோச்சிங்லேருந்து விலகையில், அதாவது கிரிக்கெட் போர்டு கேட்டு தான் விலகியும் இருக்கிறார். குறிப்பாக அவருடைய ஒரு கெட்ட பழக்கம் என்று கூட சொல்லலாம், ஒவ்வொரு போர்டோடையும் ஒரு பிரச்சனை படுத்திட்டு தான் வெளியில வர. நம்ம கிரிக்கெட் போர்டில் இருக்கிற ஒரு நல்ல பழக்கம் என்று சொல்லலாம், 10 வருஷத்துக்கு 9 கோச்சை யூஸ் பண்ணிருக்க நம்ம கிரிக்கெட் போர்டு, இவ 10வதா மிக்கியாதரை கூப்பிட்டு இருக்கோம். அப்ப அவருக்கும் நம்ம போர்டுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு, அதாவது தொடர்ச்சியா ஒரு ரெண்டு சமூக உறவை வந்து
மெயின்டெயின் பண்ணி கொள்ளாத ஒரு அந்த உண்மையில இப்படியான அதாவது பேசப்படக்கூடிய கோச்சஸ் தான் ஒரு டீமை நல்ல முறையில் முன்னுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு சில பல கருத்துக்கள் இருக்குது எங்களுக்கு தெரியல. பட் இவர் ஸ்ரீலங்காவுக்கு வாரது அப்படின்னு சொன்னால் இவர் வார மாதம் 3rd ஸ்ரீலங்கா வராராம், 8th ஸ்ரீலங்கா டீம் பாகிஸ்தான் போகுது. ஸோ அந்த டீமோட ஜோயின் பண்ணவங்களுக்கு ஒரு எங்களுக்கு அந்த செவியூலா கிடைச்ச ரகசிய தகவல்கள் அது உண்மையா உண்மையா இல்லையானு தெரியாது. பட் எங்களோட ஃபேன்ஸுக்கு நாங்கள் சொல்ல வேண்டிய கடமையில் இருக்கோம். கிரிக்கெட் கலாட்டா ரொம்ப பிரபலமான நிகழ்ச்சின்னு சொன்னால் கஜானனும் யார் அசார்தீனும் செஞ்சுட்டு போகிறாங்க. ஸோ இன்னைக்கு நான் வந்து ஜாயின் ஆயிருக்கேன். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எங்களுடைய ஃபேன்ஸுக்கு சொன்னால் தான் கொஞ்சம் குதூகலமாக எதிர்பார்த்து. இப்போ நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி இப்போ 2007 அதாவது எங்களோட ஸ்ரீலங்கன் ஃபேன்ஸ் 2007-09 பார்த்த ஸ்ரீலங்கன் டீமை இதுவரைக்கும் பார்க்கவே முடியலன்னு கவலையோடு இருக்கிறோம். நித்யாதர் வந்த பிறகாவது இப்படி ஒரு டீமை நாங்கள் பார்ப்போம்ன்ற நம்பிக்கையில் நானும் இருக்கிறேன், ரிஷாடும் இருக்கிறேன், எங்களுக்கு தெரியும், நீங்களும் இருக்கிறீங்க. இப்படி நடக்கும்ன்றதை நாங்கள் எதிர்பார்க்குற நம்பிக்கையோடு காத்திருப்போம். இன்றைக்கும் நாங்கள் சந்திக்க ஹத்ர சிங்கை பற்றியும் நித்யாதரை பற்றியும் கதைச்சோம். நித்யாதர் ஸ்ரீலங்காக்கு வருவாரா சர்ப்ரைஸ் தருவாரான்றதை நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதே போல் எங்களுடைய கிரிக்கெட் கலாட்டா நிகழ்ச்சி விட்டால் அனைத்து நிகழ்ச்சிகளையும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த பப்பரே யூடியூப் தமிழ் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணுங்கள். அதே போல் எங்களுடைய நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை தாராளமாக பதிவு செய்யுங்க. மறக்காதீங்க, கிரிக்கெட் எப்போ பெல்லாம் இருக்கோ நாங்கள் ரெண்டு பேரும் அப்போ பெல்லாம் இருக்கோம். மேலும் பல வீடியோக்களை பார்வையிட த பப்பரே தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கனை கிளிக் செய்யவும்.